அடுத்து ஹோண்டா சிட்டி போலாங்க. இது 2011 மாடலு. இது வி மாடலுங்க. ஹைவி டெக் ஹோண்டா சிட்டி, ஹைவி டெக் செகண்ட் ஓனர். 54,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இன்னைக்கு வரைக்கும். வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். அலாய்ஸ் கம்பெனியில் வந்துருங்க. இந்த வண்டியில் என்ன பெசாலிட்டி கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக். இது 54,000 கிலோமீட்டர் ஓடிக்குதுங்க. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். இப்போ இன்டீரியர் பார்க்கலாம் பாருங்க. 4 பவர் விண்டோ வந்துருங்க. 4 விண்டோ பவர் விண்டோ இதிலே பார்த்தீங்கன்னா மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இதிலே இருக்குங்க. விண்டோ வந்து ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங் வந்துருங்க. பவர் ஸ்டீரிங் ஏர் பேக், 2 ஏர் பேக் வந்துடும். தினம் கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக். கிளச்சு வராதுங்க. ரொம்ப தெளிவாக இருக்குங்க. பீச் இன்டீரியர் தான் வருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பீச் இன்டீரியரு. கலர் பார்த்தீங்கன்னா பிளாக்கு. கலர் சூப்பராக இருக்குங்க. ஃபுல் இன்டீரியர் பீச் இன்டீரியர் ரொம்ப லக்ஸுரியாக இருக்குங்க. வண்டியில் அப்படி போனால் அவ்வளோ சொகுசாக இருக்குங்க. ஆட்டோமேட்டிக்கு டயர்ட் இருக்காதுங்க. வண்டி ஓட்டுறக்கு பிளாக்கு ஷோரூம் கண்டிஷன் இருக்குங்க. டென்ட்டு கிராச்சஸ் எதுவும் இருக்காதுங்க வண்டியில். பெட்ரோல் வேரியன்ட். மைலேஜ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குங்க. ஒரு 14 to 15 கிடைக்குங்க ஆவரேஜ். கிளாஸ் எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க. ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. மெயினாக எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காதுங்க. ரொம்ப லோ மைலேஜ் வண்டிங்க. கம்பெனி அலாய் வீல்ஸுங்க. டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 85% இருக்குங்க. மிச்சிலன் டயருங்க. ஹோண்டா சிட்டி ஹைவி டெக் 2011 மாடல். ரொம்ப லோ மைலேஜ் ஓடிங்க. கஸ்டமர் விலை வந்து சொல்கிறது வந்து 4,75,000 சொல்கிறாங்க. பேசி கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க. வண்டி உங்களுக்கு வந்து பிடிச்சினா வண்டி வந்து பாருங்கள். பிடிச்சதுன்னா பேசி கம்மி பண்ணி வாங்கி தரலாம். அந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 3,00,000 வரைக்கும் லோன் வாங்கி தரலாங்க. சென்னை நம்பர் தான். ஆனால் வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது. பிளாக்கு சின்ன டென்ட்டு கிராச்சஸ் எதுவும் இருக்காதுங்க.